வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. உங்களோட பதிவு ஒன்று நான் பார்த்துருந்தேன், அதில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பாத குறியீடால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் யோகம் வரும் அப்படின்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க. அது என்ன பாத குறியீடு, அது எப்படி இருக்கும், அது யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரும்? இல்லை, பாத குறியீடுன்றது இப்போ நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எல்லாம் அப்போ இருந்தே இருக்கிறது தான், தெரியும் இல்லையா? சில பேரை சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க பாதம் நம்ம வீட்டில் பட்டுட்டா நம்ம நல்லா வந்துடுவோம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, அப்போ என்ன இப்படி சொல்ல வேண்டியது, அவங்க வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டானே, இல்லை வந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்ல வேண்டானே, அவங்க பாதம் நம்ம வீட்டில் பட்டுட்டா நம்ம அதோட நல்லா இருப்போம் சுபிட்சமாக, இப்படி பல வார்த்தை நம்ம தெரியும், பழைய வார்த்தைகளில் இப்போ அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு தடவை உங்கள் பாதம் நம்ம வீட்டில் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வரணுங்கிறதுக்கு நம்ம பாதம் முக்கியம். ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அழைச்சின்னு வரும்போது கூட என்ன சொல்கிறோம், என்ன சொல்லுவாங்க, எந்த காலை எடுத்து வச்சு வர, கால் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த காலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் இன்றைக்கும் பெரியவங்க இதில் நம்ம காலில் விழுந்து கும்பிட்றோம், அவங்க தலையை தொட்டு கும்பிட்றதில்ல, கையை தொட்டு கும்பிட்றதில்ல, பாதத்தை தொட்டு கும்பிட்றோம். ஆமாம், வரலாற்றில் பாதத்தை பற்றி தெரியும், அரசாண்டதே பாதுகையை வச்சு அரசாண்ட கதையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பாதத்துக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது. அந்த இப்போது நம்ம கையில் ரேகை இருக்குது தெரியும் இல்லையா, அதே மாதிரி பாத ரேகைன்னு சில ரேகைகள், பாத ரேகையும் உண்டு, கால்லையும் ரேகை இருக்கும். ஆமாம், அதில் குறியீடுன்னு சில குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடு இருந்தது அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க ஊருங்களெல்லாம், உன் காலில் சக்கரங்குது பார், சக்கரம் கட்டி சக்கரம் கட்டிட்டு ஓடுற, ஒரு இடம் நிற்க மாட்டேன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை. சக்கர குறியீடு இருந்தால் அவங்க ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, அவங்க இந்தாண்டி அந்தாண்டி அந்தாண்டி இருந்தாலும் போயினே இருப்பாங்க, அவங்க ஓய்வே எடுக்க மாட்டாங்க. அதாவது இது இல்லை, அவங்க சும்மா இருக்கிறது இல்லை, அந்த சக்கரம் இருந்தால் அதுதான், அதுதான் அந்த குறியீடு. சக்கரம் மாதிரியே இருக்கும், சக்கரம்னா பொதுவாக நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம், ரவுண்டு போட்டு நிறைய கோடு, இப்படி குறுக்க மறுக்க கோடு இருந்தால் அது சக்கரம் அப்படின்னு, குறுக்க மறுக்க கோடு இருந்துட்டா போதும், ரவுண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது நம்ம வரையறதுக்கு தான் ரவுண்டு அதுதான். மற்றபடி காலில் வந்து சக்கரங்கள் பெருக்கல், குறுக்க மறுக்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்ததுன்னா கூட்டல்னு சொல்றோம்ல, கூட்டலுக்கு நடுப்புற ஒரு கோடு, இன்னொரு கோடு இருந்துட்டாலுமே சக்கரம் தான், அது அது ஒரு சக்கரம், சக்கரத்தோடைய அம்சம் தான் அது, வால் கிளாக்ல ஓடுது இல்லையா, அந்த மாதிரி அது வந்து ஒரு சக்கரம், சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் அது அது மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இதில் பாத குறியீடுகளில் நிறைய இருக்குது, இந்த மாதிரி பாதங்கள் அப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அப்புறம் வந்து நிறைய நேர்கோடுகள், நேர்கோடுகள் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பணத்துக்கு வந்துடுவோம், அதுதானே எல்லாரும் கேட்கறது, அங்கங்கே ஓரதெல்லாம் இருக்கிட்ட துட்டு தான் வேணும், அதுக்கு சொல்லுங்கள் டேரத்தையாக வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வாங்க. அது எப்படின்னா முக்கோண குறியீடு இருக்கு இல்லையா, முக்கோண குறியீட்டில் மேலே ஒரு கோடு, இப்படி முக்கோணம் இருக்கும், மேலே ஒரு கோடு மாதிரி நமக்கு வந்து பாதத்தில் அமைஞ்சா அது பணம் சம்பந்தமான குறியீடு தான். அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், ரேகை அப்படிங்கிறது ஒரு ரகம், குறியீடுங்கிறது ஒரு ரகம், குறியீடுன்றது வேறு, ரேகை வேறு, ரேகையிலேயே அது ஒரு பகுதின்னு வச்சுக்குவோமே. இப்போது என்னுடைய கையெல்லாம் பார்த்தா ரேகைன்னெலாம் சொல்ல முடியாது, அப்படியே பிளேடு எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டி விட்டா எப்படி இருக்குமோ அத்தனை கோடுகள் இருக்கும், இதை இப்போ ரேகையிலேயே சேர்க்க முடியாது, இப்போ கொஞ்சம் தான் மீதியில், மீதியெல்லாம் ரேகையினே கிடையாது, அப்படி யாரோ கையில் கீச்சு விட்டா மாதிரியே இருக்கும். அப்போ அதை தாண்டி இருந்தால் அது சில குறியீடுகள்னு சொல்கிறாங்க, அதை குறிப்புகளில் அந்த மாதிரி பாதத்தில் நான் சொன்ன மாதிரி குறியீடுகள் இருந்ததுன்னா அந்த குறியீடுகள் நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும். ஆமாம் ஆமாம், அது வந்து குறியீடு. அது வேற இல்லாமல் ஃப்ரண்ட்டில் அஞ்சு விரல் இருக்கு இல்லையா, நமக்கு பாதத்தில் முன்புறம் விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல்களை ஒட்டி கீழே வந்து அந்த குறியீடு அமைஞ்சிச்சு அப்படின்னா அதிகமான யோகத்தை கொடுக்கும், பாதத்தில் எங்கே இருந்தாலுமே அது கொடுக்கும், அதிகமான யோகத்தை கொடுக்கும். ஆமாம் ஆமாம், அது ரெண்டு முக்கோண வடிவத்தை இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சா முருகருக்கு போட்ட கோலமாக இருக்கும் தெரியுமா, ஸ்டார் மாதிரி வரும், அது ரெண்டு முக்கோணத்தை திருப்பி இப்படி போட்டோம்னா அந்த மாதிரி அமைஞ்சா இன்னும் அதிர்ஷ்டம் அதிகம். ஆனால் கரெக்டாக அப்படி அமையாது, நீங்கள் கரெக்டாக அப்படிலாம் தேடக்கூடாது, ஒரு மேட்சாக தேடிக்கணும், ஏன்னா இயற்கையாக விழுற கோடு தானே அது, அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்காது, அந்த மாதிரி இருக்குது. சரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த அதிர்ஷ்டமும் இல்லை அப்படின்வாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, முன்னெல்லாம் நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கலாம், அப்போல்லாம் யானைகள் நம்ம ரோட்லலாம் வரும் போகும், யானைகள் நிறைய, இப்போ யானை குறைஞ்சி போச்சு, யானை சாணம் போட்டால் அது மேலே போய் நிற்பாங்க, எதுக்கு அதிர்ஷ்ட குறியீடுகள் பாதத்துல இருந்தா அது வந்து வேலை செய்யாம இருக்கும், சில பேருக்கு ஆக்டிவேட் ஆகாது,
அவங்க 20 வயசாயிருப்பாங்க 30 வயசாயிருப்பாங்க 40 வயசானவங்க ஆக்டிவேட் ஆயிருக்காது. இந்த ஏன சாணத்தில் போய் ஏறி நின்னோம்னா அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் வந்து அந்த யான சாணத்தில் ஏறி நிற்பாங்க. அது நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிற்பாங்க. பழைய ஆட்கள் இருந்தால் கமெண்ட்ல கூட சொல்லலாம், ஆமா நாங்கள்லாம் அது மாதிரி. ஆனால் ஏன் பண்ணா நிறைய பேருக்கு தெரியாது, எனக்குமே தெரியல. ஆமா நிற்பாங்க, ஏன் நிற்கணும்? அப்போ நம்ம மாட்டு சாணமும் நம்ம கையில் அல்ற சாணம் தான், இது கிடையாது, நொடி நெடி கிடையாது. அப்போ அதில் நிற்கலாமே, நிற்க அதில் தான் நிற்பாங்க. காரணம் நம்ம காலில் அந்த மாதிரி அம்சங்கள் இருந்ததுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணி விடும். அது அதுதான் யான சாணத்தில் நிற்க வைக்கிறது. சரி, இப்போ யான சாணம் இப்போ நமக்கு இருக்குது, குறியீடு இருக்குது, நமக்கு அப்படி வேணும்னா யானையை தெரிஞ்சு எங்கே போகிறது? இப்போ எங்கள் இங்கெல்லாம் யானை அதிகமாக கிடையாது, அப்படியே இருந்தாலும் அந்த சாணம் வந்து நிற்கி பைசா. ஆமாம், அது தனியாக, அது தனியாக சேல்ஸ் பண்ணிடுறாங்க, அது இப்போ விடுறதில்லை. ஆமாம், அந்த மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலை செம்மண்ணு ஒரு மண் இருக்கும், மலை சார்ந்து மலை இருக்கு இல்லையா, மலையோட அடிப்பக்கத்தில் சில இடங்கள் செம்மண் இருக்கும், அந்த மண்ணுக்கு அந்த சக்தி உண்டு செம்மண்ணுக்கு. அது கூட இப்போ அரசாங்கத்துடைய அது சாமானியமாக எடுத்து இடம்லாம் மாற்ற முடியாது. அது மாதிரி செம்மண் வந்து விலை உயர்ந்த மண்ணில் அது உண்டு. அந்த மண்ணில் நம்ம வந்து காலை வச்சு அழுத்தினாலும் இந்த விஷயம் உண்டு. இது ரெண்டு, இதை தாண்டி இதையும் இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னா புத்து மண், புத்த உடச்செல்லாம் கூடாது, பாவமாக போயிடும். புத்துடைய அடி மண் இருக்குல்ல கீழே வர்றது, அந்த மண்ணில் தண்ணியை ஊற்றி சேறு மாதிரி ஆக்கிட்டு புத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் நிறைய பூச்சிகள் இதெல்லாம் வாழும், உடச்சிடக்கூடாது. அதில் அந்த மாதிரி பண்ணலாம், அந்த புத்து மண் சேராக்கி அதில் அந்த மாதிரி காலை பண்ணாலும் அது ஆக்டிவேட் ஆகிடும். இது எதுவுமே நமக்கு கிடைக்கலனா கடைசி பட்ச வழி என்னென்னா, கன்று குட்டி இருக்கலாம் பசுமாடு போட்ட கன்று குட்டி, அதுவும் காலமாடாக இருக்கக்கூடாது, பசுமாட்டு அந்த கன்று குட்டி போடுற அந்த சாணத்தை காலில் தடவிக்கலாம். கடைசி ஆல்ட்ரேஷன் இதுதான், இல்லை கிடைக்கலன்னா இது மாதிரி பண்ணோம்னா, அந்த காலில் சக்கரங்கள் இருந்ததுன்னா அந்த சக்கரம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாமல் இப்போலாம் சொல்கிறோம்ல ஹேங்க் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு ரீஸ்டார்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை பண்ணோம்னால் நமக்கு ஒரு அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பண சம்பந்தமான விஷயத்தை சேர்த்து கொடுக்கும். இதெல்லாம் பழையசு தான், இப்போ உள்ளது இல்லை. யானசானத்தை மிதித்ததுக்கான காரணம் இது தான். ஆனால் நான் மிதித்தேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. சின்ன வயசில் எங்கள் பாட்டி மிதிக்க சொன்னாங்க, எங்கள் அம்மா மிதி. காரணம் என்னென்னா காலில் நமக்கு அந்த மாதிரி இருந்தால், அதே மாதிரி சனி இருந்தாலும் போயிடும். யானை சாணம் மிதித்தோம்னா சனி இருந்தாலும் போகும், சனி போனாலுமே எல்லாம் வந்த மாதிரி தான் கதை, தரித்திரம் போகும். இதெல்லாம் அப்போ சொல்லப்பட்ட ஒன்று தான் அது. இது மாதிரி செஞ்சாலுமே நமக்கு அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். இன்னும் நிறையவே இருக்குது, காலில் சக்கரம் இது இருந்ததுன்னா இப்படி ஊரை சுற்றுறது, அதான் நிறைய ஊர்கள் போகிறது, பணம் வர்றதுக்கான சக்கரம், அப்புறம் குடும்ப இல்லறம் சுகம், நல்லா கணவன் மனைக்கு சக்கரங்கள், இதெல்லாமே காலிலே நிறைய விஷயங்கள் அமைஞ்சது தான். அந்த காலுக்கு யோகம், காலுக்கு மரியாதை அப்படின்னா, அந்த காலில் இருக்கிற எப்படி தெய்வத்துக்கு வந்து ஒரு மரியாதை, நமக்கு வந்து தெய்வம் பார்க்குறோம், கீழே ஒரு யந்திரம் வச்சுருக்குறோம், காலில் இருக்கிற சக்கரங்கள் தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறதுல, அது ஒரு வகையானது தான். பட் அதிகமாக இதை கொண்டு வரல, ஒரு சிலர் மட்டும்தான் இதை ஒரு சாஸ்திரமாக எடுத்து பண்ணினாங்க, எல்லாருமே கைராகிக்கு வந்து வந்துட்டாங்க. அது அப்படியே நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், புழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் கைராகிக்கு ஒரு தனி மவுசு உண்டு. எத்தனை ஜாதகங்கள் வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் சரி, அந்த கையில் இருக்கிற ரேகைங்கிறது உலக அதிசயங்களில் ஒன்று இன்றைக்கும். ஆமாம், அதான் கைராக நிபுணர்கள் அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறந்த நபர்கள் அவங்களாம், அந்த ஜாதகத்தையும் தாண்டி. ரொம்ப அருமையா சொன்னீங்க, எனக்கு இந்த யானை சாணத்தை ஏன் மிதிக்கிறாங்கன்ற கிளியர் ஆயிடுச்சு. வருஷம் கழிச்சு ரொம்ப அருமையான பதிவு குருஜி, நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.